ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, செல்வாவுக்கு வேலைக்கு அப்ளை பண்ண வந்துருச்சு. என்ன விழுந்திருக்கு அப்படின்னா, எங்கள் சித்தி வந்து அவங்களோட பையன்கிட்ட சொல்லி செல்வாவுக்கு விசா வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். விசா வந்துருச்சு. இது வந்து நான் வீடியோலலாம் சொல்ல வேணாம்னு ஃபஸ்ட்டு இருநிசா வீடியோலலாம் சொல்ல வேணாம்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கும் அதெல்லாம் சொல்ல வேணாம் வீடியோலலாம் அப்படின்னு. அப்புறம் நிஷா தான் சொன்னா, விசா கேட்குறப்ப மட்டும் யாராவது அனுப்புங்க, டிரைவிங் நான் வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஏதோ ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து போட்டிருந்தப்பயே செல்வாக்கு வெளிநாட்டுக்கு தான், செல்வாக்கு வெளிநாட்டுக்கு தான் பாதி பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதே இதுதான். அதனால வீடியோ போட்டே ஆகணும்ட்டு மெனக்கெட்டு வீடியோவில் காமிச்சே ஆகணும்னு சொல்லி சொன்னேன். சரி, ஒரு சில இஷ்யூஸ்னால வந்து நம்ம வெளியில் எல்லா விசாவெல்லாம் காமிக்க முடியாது. சும்மா எட்டி இருந்து நிஷா எதை காமிக்கணுமோ அதை மட்டும் காமி, ஏன்னா அதில் நிறையா இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, வந்து ஒரு வாரம் ஆகி இப்போ தான் நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும். அப்புறம் மெடிக்கல் அது இதெல்லாம் போட்டு இப்படி காமி, அப்படி எடுத்துக்காமி. அதில் கியூஆர் கோடெல்லாம் இருக்குங்க, அதனால தான் நிஷா வந்து அதெல்லாம் காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வச்சுரு. நிஷாவுக்கு ஹாப்பி. ஒரு சில ப்ரொசீஜர் வேலை முடிஞ்சிருச்சு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிருச்சு. பாஸ்போர்ட் எடுக்கிறதுனா புதுசாக எடுக்கிறது இல்லை, என்ட்டு போன இடையே போயிட்டு வந்ததே இருக்கு. அதனால தான் அந்த பாஸ்போர்ட், ஏன்னா போய் 2 வருஷம் இருந்தார் இல்லையா, அதே பாஸ்போர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து திரும்ப புதுசாக போகிறதா, மறுபடியும் போகிறதா இருந்தாலும் மறுபடியும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். அதுக்கு போய் திருச்சி வேலை, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் வேலை, அடுத்தது மெடிக்கல் வேலை, அடுத்தது ஸ்டாம்பிங் வேலைன்னு இன்னும் நிறையா திருச்சிக்கு ஒரு 7-8 தடவை போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு தடவை எங்கள் அத்தை போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அப்ளிகேஷன் அந்த இது. அது என்ன என்னடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க? வாழ்த்துகள், நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லபடியா கிளம்ப வேண்டிக்கோங்க. 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2027 வருவீங்களா? சிரிப்பை பாருங்க நிஷா வாயில, அங்கே போய் நொங்கு எடுத்துருவாங்க, நொங்கு எடுத்துருவாங்க. உன் பொண்ணுக்கு சம்பாதிக்கிறேன். உன் பொண்ணு என்னென்னு கேட்டிருக்கா? என் பொண்ணு இப்பயே வந்து, அப்பா எனக்கு நீ போய் மாடி வீடு கட்டிடணும், நிறைய நகை சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு செல்வா சொன்னார், உனக்கு எதுக்கு பாப்பா நகை, அண்ணாக்கு நகை கொடுத்துரும், நீ மாடி வீடு தானே கேட்ட அப்படின்னு சொன்னேன். நைட்டு கேட்டதுக்கு அவர் சொல்கிற, பொம்பளை பிள்ளைங்க தான் நகை போடணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறா. அதனால் போய் அவங்க அப்பாவும், நான் உனக்காக கூட நான் போகல நிஷா, நான் என் பொண்ணுக்காக நான் போகிறேன் அப்படின்னு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் யூடியூப் வீடியோலாம் நான் கிளம்புனதுக்கப்புறமா நிஷா தான் எடுத்து போடுவா. அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, இந்த 1 மாதம் வரைக்கும் நானும் வீடியோவில் வருவேன். நான் வந்து கற்றுக்கணும். ஒட்டகம் மேய்க்கிறது, யாரும் ஒட்டகம் மேய்க்கன்னா கூட வாங்க, ஒட்டகத்துக்கு சூத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.